திருப்பாவை பாசுரம் 22. அங்கன் மஞ்ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டு கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரம்பாவாய். அழகா சூரிய சந்திரன், சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்துல இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும் கண்ணு அப்படின்னா பெருமாளுடைய கண்ணை ஆண்டால் வர்ணிச்சதுனால ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் வச்சிருக்கிறோம். இது தாயார் விளக்கு பெருமாள் விளக்குன்னு சொல்லுவோம். நடுவுல திலகம் இருக்கும், ஒரு பக்கம் சந்திரனும் ஒரு பக்கம் சூரியனும் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணையும் தாமர மலர்னு அவ சொன்னதுனால இங்க தாமரையுமே காட்சிப்படுத்தி இருக்கிறோம். சூரிய விளக்கு இதுல ஏத்தி இருக்கிறோம். மேல வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் குத்து விளக்கு மாடல்ல தொங்குற விளக்கும் இதுல வச்சிருக்கிறோம். அவ்வளோ அழகா ஆண்டால் இந்த விளக்கு வெளிச்சத்துல காட்சி தர்றா. இதுக்கு முந்தின பாசுரத்துல உன்னுடைய பகைவர்கள் எல்லாம் வலிமைய இழந்து உன்னுடைய மாளிகைக்கு வாசல்ல வந்து உன் காலில் விழுந்து அடிபணியறதுக்காக நிக்கிறாங்க. நாங்களும் அது மாதிரி வேற எங்கேயுமே போக தெரியாம உன்கிட்ட வந்து நிக்கிறோம் அப்படின்னு சொன்ன ஆண்டால் இந்த பாசுரத்துல இன்னும் அழகா கண்ணனை வந்து எழுப்புறாளா பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கண்ணனை கண்ணை மூடியே படுத்திருக்கிறாராம். திறக்கவே இல்லை, இன்னும் என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் கண்ணை மூடி என்னெல்லாம் பேசுறாங்கன்னு கேட்கலான்ட்டு அவரும் அமைதியா இருக்கிறாராம். இந்த உலகம் ரொம்ப அழகானது, விசாலமானது, ரொம்ப பெருசு. இங்க இந்த உலகத்தை ஆளக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் ஒரு மமதை ஒண்ணு இருக்கும். என்னை விட யாராவது பெரியாள் இருந்த முடியுமா, என்னை விட ஏதாவது பெருசா செஞ்சிட முடியுமா, என் வலிமையை விட வேற எதுவுமே இந்த உலகத்துல பெருசு கிடையாது அப்படின்னு இருந்த அரசர்களோட கர்வத்தை எல்லாம் அடக்கி இந்த அரசர்கள் எல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு கோவில்ல ஒரு பஜனையில எப்படி ஒரு பக்தர்கள் வந்து நிப்பாங்களோ அது மாதிரி பணிஞ்சு நிக்கிறாங்களாம். இது கண்ணனுடைய சிம்மாசனத்துக்கு கீழே அவ்வளவு கர்வத்தையும் கண்ணன் அழிச்சிட்டான். ஏன்னா மிக பிரமாண்டமான ஒரு வீரத்தையும் ஒரு தீரத்தையும் அந்த அரசர்கள் பார்த்ததுனால அவங்களுடைய கர்வம் அழிஞ்சது. நாங்களும் அது மாதிரி உன் மாளிகைக்குள்ள வந்து உன்னோட கட்டில் பக்கத்துல நின்று நீ எப்ப கண்ணை திறப்பன்னு பார்த்துட்டு இருக்கிறோம், உன் கண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னா கிங்கினி சதங்கை மாதிரின்றாங்க. அதாவது சலங்கைன்றது ஒரு ஆபரணம், கணம காலில் கட்டக்கூடிய சலங்கையை தான் அவங்க சொல்றாங்க. அது எப்படி இருக்கும்னா பாதி மூடி பாதி திறந்திருக்கும், அது மாதிரி இருக்கக்கூடிய கண்ணு. தாமரப்பூ எப்படி செவந்து இருக்கோ அது மாதிரி கண்ணும் செவந்து போயிருக்குமா. அந்த கண்ணை நீ மெல்ல மெல்ல திறந்த அப்படின்னா சூரியனும் சந்திரனையும் ஒரே நேரம் உதிச்சு வர்ற மாதிரி இருக்கும். அத பார்க்க நாங்க ஆசையா காத்துட்டு நிக்கிறோம். அப்படி அந்த பார்வை எங்க மேல பட்டுச்சு அப்படின்னா எங்களுடைய பாவம் முழுவதும் கரைஞ்சு ஓடிடும். கண்ணை திறந்து பாறேன் அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. இந்த கண்ணனுடைய பார்வை படுறதுக்கு நாம பெருசாலாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. கண்ணா கோவிந்தா கிருஷ்ணான்னு அவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படின்றதான் இந்த திருப்பாவை முழுக்க ஆண்டால் நம்மளுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது. அவனுடைய நாமாவளியை நம்ம சொல்லிட்டே இருக்கிறதுனாலதான் நாம இந்த பிறவி பயனையும் அடைவோம், நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் தொலையும். அதை தான் அவ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறா. இதை நாமளும் தொடர்ந்து செய்யலாம். நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு தாட் வரும், இப்படி ஒரு எண்ணம் வரும் எங்களுக்கு, நாங்கள் இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு. மார்கழிக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கூட எங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் கிடையாது, இப்படி ஒரு எண்ணம் ஒரு தோழினால உருவாச்சு. நல்லபடியா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 22வது நாள் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஏதோ ஒரு கதை படிக்கிற ஒரு ஒரு ஆர்வத்தோட, எப்படி முன்னாடியெல்லாம் தொடரும் போட்டு வரும் இல்லையா வாரமலர்ல எல்லாம், அந்த மாதிரி தொடரும் கதை படிக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கு என்ன நடந்திருக்கு, இந்த பாட்டுக்கு என்ன நடந்திருக்குன்னு ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்கிறேன்.
நானுமே வந்து குழந்தை மாதிரியான ஒரு மனநிலையோட தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் இதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா கூட நான் ஒரு குழந்தை மனநிலையில இருந்து தான் இதை சொல்றேன். நான் ரொம்ப ரசிக்கிறத என்னுடைய வேலை சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் நாளை காலை பாசுரம் 23 உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.